அமெரிக்காராளுக்கு ஒரு நெஞ்சுரம் வாய்ந்த மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. மிகச்சிறந்த நெஞ்சுரம் அமைந்த மாதம். இந்த மாதத்துடைய கிரகச்சுடர்களை பார்த்தால் உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவானுடைய இருப்பு இப்ப புதுவராசியில இருக்கு. மாச கடைசியான 30ஆம் தேதி இவர் கடகராசிக்கு போகிறார். இது மிக முக்கியமான விஷயம். உங்களுடைய தனஸ்தானத்துல ராகு பகவான் இருக்கார். நிறைய வருமானம் வேணுங்கிற எதிர்பார்ப்பு உண்டு பண்ணிட்டு இருக்காரு. சுக்கரனும் இணைஞ்சிருக்க. அப்ப என்ன ஆகுறதுன்னா ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை அமையுமா அப்படி வரம் கட்டிட்டு இருக்கீங்க. 30 வயதை நெருங்கிய ஆண்கள், 30 வயதை தாண்டியவர்கள் பலருக்கு இப்ப திருமணம் ஆவது குதிரை கும்பாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆண்களுக்கெல்லாம் மிக சிறிய வயதிலே யார் திருமணம் செய்திருக்கிறாங்களோ அவங்கதான் இப்ப தப்பிச்சுக்கிறாங்க. 25-26 வயசுல உங்க பையனுக்கு திருமணம் பண்ணிட்டீங்கன்னா பரவாயில்லைங்கிற காலகட்டமாக இருக்கிறது. வயது ஏற ஏற ஆண் மக்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய விஷயத்துல சில நெருக்கடிகள் இப்பொழுது சமுதாயத்துல நான் பார்க்கிறேன். இப்ப சுக்கரனும் ராகுவும் இணைந்து அந்த இரண்டாம் இடத்துல இருக்கிற போது கல்யாண எதிர்பார்ப்பு, கல்யாணம் கூடி வரணுமேங்கிற எதிர்பார்ப்பு, பதைபதைப்பு, தன்னுடைய பிள்ளைகள் ரிஷபராசிக்காரர்களாக இருந்தால் பெற்றோர்களுக்கு அந்த பதைபதைப்பு இருந்துட்டு இருக்கு. தன வருமானம் எடுத்துட்டோம்னா இரண்டாவது ஸ்தானம் தனஸ்தானம். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் கடவரியா மனம் தரும். ஒரு நல்ல மாதம் தான் இந்த மாதம். நல்ல தனவரவு இருக்கும். காரணம் தனஸ்தானத்துல தனத்தை தரக்கூடிய சுக்கர பகவான் இருக்க, வெள்ளி சுக்கர வேந்தன் இருக்க. குணமினும் வியாழ குரு பகவான் அந்த தனஸ்தானத்தை பாக்குறாரு. அவருக்கு தன காரகன்னு பேரு. யார் பண வருமானத்தை தருவாளோ அந்த ரெண்டு கிரகங்களும் உங்களுக்கு இப்ப சம்பந்தப்பட்டிருக்கா தனஸ்தானத்தோட. இரண்டாம் இடத்திலே இருக்கக்கூடிய சுக்கர பகவானும் உங்களுக்கு நல்ல தன வருமானத்தை தரப்போகிறார். உங்களுடைய எதிர்பார்ப்பு வந்து மிக பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த பிரம்மாண்டத்தை ஓரளவு திருப்திப்படுத்தக்கூடிய வகையிலே தன வருமானம் வந்து சேரும். ஏன்னா குருவுடைய பார்வை அமைஞ்செடுத்து சுக்கர பகவான் இருக்க, இது நல்ல தன வருமானம் வரும். ராகு பகவான் என்ன பண்ணுவார்னா என்ன கொடுத்தாலுமே எதிர்பார்ப்பார். மகாசுரன் மாதிரி நிறைய வேணும் 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 எதிர்பார்ப்பு நிறைய இருக்கும். ஏன்னா உங்க வாழ்வி தேவை நிறைய இருக்கேன். பரிசியா லிஸ்ட் வச்சுட்டு இருக்கோமே, நம்மளுடைய மகனுடைய படிப்பு இருக்கிறது, அந்த படிப்புக்கு பணம் வந்து அடுத்து மகளுடைய திருமணத்தை நினைக்கிறோம், அதுக்கு பணம் வேணும்னு நினைக்கிறோம், அவர் ட்ரீட்மெண்ட் காலத்தை நடத்துறதுக்கு பணம் வேணும்னு நினைக்கிறோம், வேறு பல விஷயங்கள் இருக்கு, மனைவியுடைய தேவைகளை நிறைவேற்றணும், குடும்பத்தை பெரியவங்களுடைய உடல்நலத்தை பார்க்கணும்னு நிறைய லிஸ்ட் வச்சிருப்போமே. அதனால புதுசா கார் வாங்கணுங்கிற ஆசை, இப்படி பல்வேறு வகையான ஆசைகள் அறையும் போதுமே. அதனால பணத்தேவைகள் நிறைய இருக்கும். ஆனால் அந்த பணத்தேவையிலே அவசியமான விஷயங்களாவது நிறைவேறுவதற்கு இறைவன் கருணை புரியக்கூடிய நல்லது ஒரு மாதம் இந்த மாதம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இல்லை இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு முதலராசியில் இருக்கிற அப்புறம் கடகராசிக்கு போயிடுவார். எண்ட் ஆஃப் திஸ் மந்த் அவர் இந்த மூணாம் இடத்துக்கு போகிற அந்த காலகட்டத்துல மனதில சில சலனங்கள் ஏற்படும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு. அதை விட கொஞ்சம் கவனமா இருக்கணும். அது அடுத்த மாத பதிவு இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமே. இந்த மாதத்துல நீங்க தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் சலனங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டாம். அது போல மூணாம் இடத்துல இப்ப இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன கேட்டீங்கன்னா சூரிய பகவானும் புதன் பகவானும் இருக்க. இந்த சூரிய பகவான் புதன் பகவான் எடுத்துக்கிட்டீங்கன்னா சூரிய பகவான் உங்க சுகஸ்தான அதிபதி மூணாம் இடத்துல இருக்க. அப்ப உங்களுக்கு இந்த ஆடி மாதம் சந்திர மாதத்துல நீங்க பார்க்கும் போதும் உங்களுக்கு வந்து என்ன ஆச்சுன்னா பல்வேறு வகையான ஒரு மாற்றங்கள். ஆடி மாதத்துல இன்னொரு 15 நாள் உங்களுக்கு இப்போ மிச்சம் இருக்கு இல்லையா. இதுலயும் சரி சந்திர மாதத்திலும் சரி பல்வேறு வகையான மாற்றங்கள். சிலருக்கு இருப்பிட மாற்றம், சிலருக்கு தொழில் மாற்றம், சிலருக்கு வேலையில இருந்தாலும் போய் வாரத்து பொறுத்த நீங்க வந்தா போதும், வேலை இருந்தா நீங்க வந்தா போதும், அப்பப்போ வந்தா போதும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களை சொல்லி வச்சிருந்தாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க. இந்த விஷயத்துல ரிஷபராசிக்காரங்க நிறைய பேர் இருந்தீங்க. ரெகுலரா ஆபீஸுக்கு போறது அப்படிங்கிறது ஒரு இல்லாமல் இருந்தது இல்லையா. அந்த சூழ்நிலைகள் மாறப்போகுது. நாலாம் இடத்துக்கு சூரிய பகவான் வருவார். இந்த மாசத்துடைய 17ஆம் தேதி வர. அப்ப என்ன ஆகும் கேட்டீங்கன்னா உங்களுக்கு கூட கொஞ்ச நேரம் நீங்க ஒர்க் பண்றதுக்கு வாய்ப்புகள் இப்போ கிடைக்கும். அது மாதிரி வேலை இழந்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது ரொம்ப முக்கியம். நல்ல வேலை வாய்ப்பு இப்ப கிடைக்கும். ஏன்னா வேலையை மாற்றத்துக்காக பல பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. குறிப்பாக வளைகுடா நாடுகளில் பணியாற்றக்கூடியவர்கள் பலருக்கு இப்போ இந்த ரிஷபராசிக்கார ஆளுக்கு பிரச்சனை இருக்கும், வேலையில பிரச்சனை இருக்கும். அதே வளைகுடா நாடுகளில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு விசா ப்ராப்ளம் நேரடியாக சொல்ல முடியாத சிக்கல்கள் பலருக்கு இருக்கும். அதாவது வேலையை விட்டு இந்த பலர் நின்றுப்பீங்க. அதனால என்ன கம்பெனி திடீர்னு வேலையை விட்டு பாட்டிருக்கும். அவங்க நாட்டினுடைய சட்டப்படி நீங்க ஆனா உடனே நீங்க இந்த நாட்டை பார்த்து கிளம்பி வந்துட முடியாது. ஏன்னா சில செட்டில்மெண்ட் நீங்க செய்ய வேண்டியிருக்கும். அப்படி இருந்தா தான் நீங்க நாட்டுக்கு வரலாம் இருக்கும். அந்த விதமான சில சூழ்நிலைகள்ல எப்படி வருவது என்பதை பற்றி சில குழப்பங்கள் இருந்துருக்கும். வேலையவோ விட்டுட்டோம் ஆனால் தாய்நாட்டிற்கு திரும்பணும். தாய்நாட்டுக்கு திரும்பணும்னா நம்ம கம்பெனி கொடுக்க முடிய செட்டில்மெண்ட் இப்ப எல்லாத்தான் போக முடியும். இப்படிப்பட்ட சில குழப்ப சூழ்நிலைகள் வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்ப இருந்து கொண்டிருக்கும். அவர்களெல்லாம் என்ன பண்ணணும், இரண்டு விஷயம் பண்ணணும். ஒன்று உங்களுடைய குலதெய்வத்தை நமஸ்காரம் பண்ணணும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, இதயம் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரையில் துன்பங்கள் இல்லை. அதை புரிஞ்சுக்கணும். முதல்ல நீங்க என்ன பண்ணணும்னா குலதெய்வத்தை நமஸ்காரம் பண்ணணும். ரெண்டாவது விஷயம் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா உடனே என்ன பண்ணணும்னா நம்ம சொந்த ஜாதகத்தை அஸ்ட்ராலஜர் கன்சல்ட் பண்ணிக்கணும். எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு, எனக்கு என்ன கிரக சூழ்நிலை, ஏன் இப்படி வந்தது, இதை நான் எப்படி ஹவு டு ஃபேஸ் இட், அது நம்ம தெரிஞ்சுக்கணும். எனக்கு இதுக்கு தீர்வு என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்.
ரிஷபராசிக்காரர்கள் அப்படி ஜோதிட ஆலோசனை எடுத்துக்கொள்வது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல தன வருமானம் கொடுக்கிறது. ஆனால் வளைகுடா நாடுகளிலும் வெளிநாடுகளிலும் பணியாற்றக்கூடியவர்களுக்கு உத்தியோக சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும் காட்டுறதுனால யாருக்கெல்லாம் உத்தியோக சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கோ அவெல்லாம் ஜோதிட ஆலோசனை எடுத்துக்க வேண்டியது மிக அவசியம். இதுக்கு அடுத்த கட்டம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த புதன் பகவான் வந்து இந்த கடகத்துல இருக்க, அவர் முதல்ல ராகு கூட மிதுனத்துல இருந்தா இப்ப கடகத்துல இருக்க, இந்த கடகத்துல இருக்கக்கூடிய இந்த கால கட்டம் இருக்கு பாருங்க, 12ஆம் தேதி வரைக்கும் அப்படி இருக்கு. 13ஆம் தேதி தான் புதன் வந்து சிம்மத்துக்கு பயணம் பண்ண போற. அப்ப இப்படி அவர் அந்த புதன் பகவானுடைய இந்த சூழ்நிலை என்ன ஆகுதுன்னா, ஏற்கனவே வந்து ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய மாணவர்கள், உதாரணமா ஒரு ஃபாரின் யூனிவர்சிட்டியில நீங்க ஹையர் எஜுகேஷன் படிக்கிறேன் வச்சுக்கோங்களே, அப்படி படிக்கிற மாணவர்களுக்கும் சில பிரச்சனைகளை இப்ப கொடுத்துட்டு இருக்கும் சரிங்களா. நீங்க ஏதோ காரணம் கருதி ஒரு பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணிருப்பீங்க, ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிருப்பீங்க, அது சம்மந்தமாகவோ வேறு சம்மந்தமாகவோ உங்களுக்கு சில சிக்கல்களில் சில இருப்பீர்கள் சரிங்களா. அப்ப அதெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ண வேண்டிய நேரம். அவங்களுக்கு படிப்பு கிடைப்பதிலோ படிப்பை கண்டினியூ பண்றதுலயோ இல்லாவிட்டால் உங்களுக்கு அந்த தேர்விலே வெற்றி பெறுவதிலேயோ ஏதோ ஒரு சூழ்நிலை ஃபாரின் கண்ட்ரீஸ்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பல பிரச்சனைகள் இப்போ இருந்து இருக்கும். அந்த சட்ட திட்டங்கள் உங்களை பாதிக்கும். அப்ப அதுக்கெல்லாம் கூட உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை தான் நீங்க எடுத்துக்கணும். சொந்த ஜாதகத்தை பாக்கணும், ஏன்னா இந்த கோச்சார பலன் சொல்லிட்டு இருக்கேன், அது இப்படி பிரச்சனைகளை மட்டும் காட்டுறது, தீர்வுகளுக்கு எங்க போய் பாக்குறது, அப்பாவா சொந்த ஜாதகத்தை பார்த்தோம்னா அதுல அது இருக்கும். இப்ப இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சூரிய பகவான் என்ன பண்ண போறாருன்னா, இந்த மாசத்துடைய 17th அன்னைக்கு அவர் சிம்மராசிக்கு பிரயாணம் பண்றாரு. அப்படி அவர் வந்த உடனே சுகஸ்தானம் வதுக்கிறது. நான் வந்து என்னுடைய சொந்த வீட்டை விட்டு வந்து நாடாச்சு, சொந்த வீட்டுக்கு போக முடியுமா, என் சொந்த ஊருக்கு நான் போக முடியுமா, என் சொந்த நாட்டுக்கு போக முடியுமா அப்படின்னு கேட்கறவாளுக்கு பாசிட்டிவ் ரிப்ளை இப்ப கிடைக்க போறது. அது ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி இந்த குடல் இறக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஃபேட்டி லிவர், இந்த ப்ராப்ளங்கள் பலருக்கு இப்ப இருக்கும் இல்லையா. நீங்க நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க, ஒரு ஃபேட்டி லிவரா ஃபீல் பண்ணி இருக்கும் உங்களுக்கு, அது சிலருக்கு கேஸ்ட்ரிக் ட்ரபிள், சிலருக்கு அல்சர் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் என்ன பண்ணணும்னா, இந்த கேது பகவான் வந்து இப்ப உங்களுக்கு அஷ்டமத்துல இருக்க, அப்படி இருக்காருனா நீங்க நல்லா என்ன பண்ணணும்னா, விநாயகருக்கு அருகம்புல் கட்ட உன்ன ஒரு பாதத்துல வைக்கணும். ஓம் கம் கடவுளையே 108 முறை சொல்லணும். அந்த அருகம்புல் எடுங்க, நல்லா வாஷ் பண்ணுங்க, அது ஜூஸ் போட்டு சாப்பிடுங்க, உங்களுக்கு பல பிரச்சனைகள் விலகும். இந்த ரத்த சம்பந்தமான கோளாறுகள்லாம் பலருக்கு இருக்கும். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, செவ்வாய் பகவான் வந்து இந்த மாசத்துடைய 12ஆம் தேதி அவர் மேஷராசிக்கு பிரயாணம் பண்றார். இப்ப ரத்த சம்பந்தமான கோளாறுகள் இருக்கு வச்சுக்கோக்கோ, அப்படிப்பட்டவா என்ன பண்ணணும்னா, நல்ல இந்த அருகம்புல் சாறு அற்புதமான பலன் தரும். இதெல்லாம் பாட்டி நமக்கு சொன்ன வைத்தியம், அதை நம்ம பயன்படுத்திக்கிறோம். அதே மாதிரி இந்த மாசத்துடைய இன்னொரு கிரக சூழ்நிலை எப்படின்னு பாருங்க, புதன் பகவான் கடகத்துல இருக்கக்கூடிய புதன் பகவான் சிம்மத்துக்கு 13ஆம் தேதி வர, 21ஆம் தேதி கன்னிராசியில வந்து உச்சமடைகிறார். உங்களுக்கு ஒரு உச்சமான காலம் ஸ்டார்ட் ஆக போறதுன்னு அர்த்தம். பிசினஸ் பண்றவா எல்லாருக்கும் இந்த மாதத்துல இந்த புதன் பகவான் கன்னிக்கு பயிற்சி அடைந்த பிறகு மிகச்சிறந்த மாற்றங்கள் உருவாக இருக்கிறது. சந்தோஷமாக அந்த தருணத்திற்காக காத்திருங்கள். அதே மாதிரி என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பு சம்பந்தமா பிரச்சனை இருக்கு அப்படின்னு அவாவா நினைக்கிறவாளுக்கு ஒரு நல்ல மாற்றம், உங்கள் பிள்ளைகளுடைய எஜுகேஷன்ல ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சோ வியாபாரிகளுக்கு ரொம்ப அற்புதமான மாதம், நீங்கள் எதிர்பார்க்க போகிற நல்ல தகவல் வரப்போகிற ஒரு மாதம் தான். அதே மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ், உங்க வீட்டு பாத்ரூம்ல நடக்கும்போது கூட கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க, கொஞ்சம் உடல் நலத்துல கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். சிலருக்கு வந்து ஏதோ இன முடியாத சில நோய்கள் இருக்கும், அதுக்கெல்லாம் நீங்க போதுமான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதும் தெய்வீக வழிபாடுகளை மேற்கொள்வதும் நல்லது. இப்போ 9ஆம் இடத்துல உங்களுக்கு சனி பகவான் இருப்பது ஒரு அதிர்ஷ்டம் தான். 10ஆம் இடத்துக்குரியவர் 9ஆம் இடத்துல இருக்கார். கர்மாதிபதி தர்மஸ்தானத்துல இருக்கிறதும் அங்கு ஆட்சி நிலை பெறுவதும் உங்கள் வாழ்க்கையிலே உத்தியோகம் சம்பந்தமாகவும் பல நல்ல மாற்றங்களை நல்ல விஷயங்களை எல்லாம் கொண்டு கொடுக்கப்படுது. லாபத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அவர் வந்து 12ஆம் இடத்துக்கு வந்து ஆட்சி பெறுறார் 12ஆம் தேதி. இது ஒரு சுபிட்சமான நிலைமையா நீங்க எடுத்துக்கலாம். ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு சிலருக்கு அந்த உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு உங்களுக்கு கருத்து மாறுபாடுகள் ஏற்படாத வரும், நீங்கள் அதை பார்த்துக்கணும். இந்த செவ்வாய் பகவான் பேச்சினால் என்ன பலன் ஏற்படும் என்று நிகழ்ச்சி கிடையாது, அதையும் நான் விளக்கி சொல்லியிருக்கேன், அதையும் மைண்ட்ல வச்சுக்கணும். இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு எல்லா வகையிலும் அதிர்ஷ்டங்கள் பெருகுவதற்கு நீங்க என்ன செய்யறது அப்படின்னா, மிக சிறப்பாக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண்ணை சொல்கிறேன். அந்த நம்பரை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரா இந்த மாதத்தை பொறுத்தவரை 9ஆம் எண்ணை அதிகம் பயன்படுத்துங்கள். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல சிறப்பு வண்ணத்தை பயன்படுத்துங்கள், மிகச்சிறந்த வெற்றிகள் கிடைக்கும், குடும்பத்துல மகிழ்ச்சி, பெண்களுக்கு எதிர்பார்க்கிற நல்ல செய்திகள் வரக்கூடிய மாதம் என்று அட்டகாசமா அந்த மாதம் அமைய போறது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9, வண்ணம் சிகப்பு வண்ணம்.